வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது மத்திய அரசின் திட்டங்கள். பிஎம் பிவிடிஜி டெவலப்மெண்ட் மிஷன், அதாவது பிவிடிஜி அப்படின்னு சொன்னாக்கா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், சரிங்களா? அவங்க அந்த ட்ரைபல் பீப்புளுக்காக இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை லான்ச் பண்ணது நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள், நரேந்திர சிங் மோடி அவர்கள். பண்ணப்பட்ட ஆண்டு வந்து 2023 நவம்பர் 15 அன்னைக்கு இதை லான்ச் பண்ணாங்க. இது வந்து எந்த டேட் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒரு பெக்யூலாரிட்டி இருக்குது. அதாவது பிர்சா முண்டா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய 100வது பர்த் ஆனிவர்சரி, அதை வந்து வச்சு தான் இந்த அந்த டேயில் வந்து இன்னைக்கு அதை யூஸ்வலாக அந்த அந்த ஏரியாலலாம் இவங்களுடைய பிர்சா முண்டா அவர்களுடைய ஆனிவர்சரி, பர்த் ஆனிவர்சரி வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஜன்ஜத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அந்த நாளில் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத, அந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாமே வந்து சிறப்பாக நடைபெறணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக இந்த பிஎம் பிவிடிஜி அப்படிங்கிற மிஷன் வந்து லான்ச் செய்யப்பட்டது. ஓகே, ஸோ அதாவது இந்த மிஷன் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் பீப்புளுடைய சேஃப் கார்ட், குறிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னென்ன, வீடு இல்லையா, சேஃப் ஹவுசிங், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், தூய்மையான குடிநீர், அவங்களுக்கான சுகாதாரம், பாதுகாப்பு, எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் மேலே டெலிகாம் கனெக்டிவிட்டிக்கும் வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, சரிங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்வு மேம்படுவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. நெக்ஸ்ட், பிஎம் ஜன்மன். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் ஜன்மன் ஆல்சோ சேம் பிவிடிஜி மக்கள் அவங்களுக்காக தான் இதை செயல்படுத்துகிறாங்க. இதுவும் சேம் டேட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாரும் வந்து சோஷியலாக அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸில் கொண்டு வரணும், ஃபார்வர்டாக கொண்டுட்டு வரணும். எக்கனாமிக்கலாக அவங்க வந்து எப்போதுமே வீக்க செக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கணும், மேற்கொண்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது இந்த திட்டத்தினுடைய ஒரு அம்சம். ஓகே, ஸோ இதை வந்து எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குந்தி அப்படிங்கிற இடத்துல தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிருத்வி விக்யான். ஸோ பிருத்வி அப்படிங்கிறது எதுக்கு, எதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ரிசர்ச் இன் எர்த் சிஸ்டம் சிஸ்டம் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதை வந்து ஜனவரி 2024 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போலார் ஏரியாஸ், நம்ம பூமியில் இருக்கக்கூடிய போலார் ஏரியாஸ், அந்த மாதிரி சில குரூஷியலான ஏரியாஸ் தான் இருக்கும் இல்லையா, நம்மளால் நேரடியாக போய் இருந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அந்த இடத்த வந்து நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ்லேயும் கிளைமேட் ஓரியன்டாக, வெதர் ஓரியன்டாக நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு கண்காணிக்கிறதுக்கும் அதிலேருந்து இருக்கக்கூடிய ரிசர்ச் டேட்டாஸை வந்து எடுத்துக்கிறதுக்கும் இந்த பிருத்வி விக்யான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இயர்த் சயின்ஸஸ். இதனுடைய டென்யூர் பதவிக்காலம் அப்படிங்கிறது 2021 2026 வரைக்கும் இதை அமைச்சிருக்காங்க. மேற்கொண்டும் அதுலேருந்து நமக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கும் போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பிரேரானா ஸ்கீம். ஸோ பிரேரானா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம். அதாவது இதில் என்ன செய்கிறாங்க ரொம்ப பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க, 10 பேர் பாய்ஸு 10 பேர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி. இவங்களை வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து பலதரப்பட்ட இடத்துலேருந்து அவங்கள சூஸ் பண்ணி இவங்க எல்லாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தங்க வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு 1 வீக் கிட்டத்தட்ட அந்த ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதன் மூலயமா அவங்க அதிகமான விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒரு 9 கிரேட்ஸ், அதாவது 9 முக்கியமான டிசிப்ளின்ஸை சூஸ் பண்ணி அதில் அவங்களுடைய பண்புகளை, ஸ்கில்ஸை வந்து மேம்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம், சரிங்களா? இதற்காக வந்து இப்போது பிரேரணை வந்து எங்கே ஹெட் குவார்ட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வாட்நகர். ஸோ இந்த வாட்நகர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம், இந்திய வன மற்றும் மர சான்றிதழ் திட்டம் IFWCS. இது வந்து ரொம்ப பர்டிகுலராக ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து மேம்படுத்தணும். செகண்ட்லி அந்த அங்கே ஃபாரஸ்ட் ஏரியாலேருந்து நம்மளுக்கு கமர்ஷியலாகவும் என்ன செய்யணும்னாக்கா நமக்கு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான நோக்கம். அதாவது ஃபுல்லாக ஏஃபாரஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது அப்படி நோக்கம் என்னென்னா கேட்டிங்கனாக்கா பின்னாடி நம்ம அதுலேருந்து வந்து லாபங்களையும் அனுபவிச்சுக்கலாம். இந்த சேம் டைம் அதை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிடாமல், புரியுதா, அதாவது ஃபாரஸ்ட் கவரை வந்து நம்ம குறைச்சிடாமல் அதே சமயம் ஃபாரஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய நம்ம ப்ராஃபிட்டபிளான மெட்டீரியல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் ஸ்கீமுடைய நோக்கம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, அந்த சர்டிஃபிகேஷன்ஸை யூஸ் பண்ணி
அங்கே வந்து மானிட்டரிங் டீம் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, அந்த காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை நம்மளால் வந்து கமர்ஷியலாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் மூணு முக்கியமான சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன், செகண்ட் ட்ரீ அவுட்சைட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன், தேர்டு செயின் ஆஃப் கஸ்டடி சர்டிஃபிகேஷன், சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கண்காணித்து தான் வந்து இதை அமல்படுத்துகிறாங்க. இது ஜூலை 2023 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்டாஃப் ஸ்கீம், ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். 2022 அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ஸ்கீம். ஓகேவா, இந்த ஸ்கீமில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கெடியூல்டு ஸ்காஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள் அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியில் போய் ஹையர் எஜுகேஷன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சோஷியலாகவே அவங்களால வந்து ஃப்ரெண்டில் வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சில ஏரியாஸில் நான் சொல்கிறேன். பர்டிகுலராக வந்து எந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப அதிகமான அடக்குமுறைகள் இருக்கின்றதோ அங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே அந்த மாதிரியான உயர்கல்விக்கான நிலைகள் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஒரு இப்போ இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த பசங்க. இந்த மாதிரி ஸ்கெடியூல்டு கேஸ்டில் வரக்கூடிய பசங்க எக்கனாமிக்கலி அவங்க பேக்வேர்டாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து இந்த ஸ்ரேஷ்டா ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 8th and 10th படிக்கும்போது அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள வந்து நெக்ஸ்ட் 9th இல்லை நெக்ஸ்ட் 11th என்ன பண்ணுவாங்க, அவங்க சிபிஎஸ்சியோடைய ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து அவங்கள அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா அவங்களுடைய உயர்கல்விக்கு வந்து என்ன செய்ய முடியும்னாக்கா, அவங்களால மேம்படுத்திக்க முடியும் அவங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுதான் ஸ்ரேஷ்டா ஸ்கீமுடைய அவுட்லுக். இது இப்போ இதுக்காக நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ நடக்குது இல்லையா இந்த அகாடமிக் இயரில் வந்து ஸோ 8th 10th இருக்கிற இந்த எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அவங்க குவாலிஃபிகேஷனாக சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க ஆண்டு வருமானம் இருக்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான கன்ஸ்ட்ரெயின். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக இந்த ஸ்ரேஷ்டா ஸ்கீமை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஹையர் லெவல் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கான ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தோ இல்லை 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தோ ஒரு சிபிஎஸ்சி பேஸ்டு ஸ்கூலில் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் உத்பவ். ப்ராஜெக்ட் உத்பவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கீம். இதை 23rd October 2023 வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ராஜாக்கள் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த படைகளை வந்து வழிநடத்துறதுக்கு சில வியூகங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதை வந்து டைம்லி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பழைய கால இராணுவத்தில் யூஸ் பண்ண அந்த ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் இப்போது நம்ம இருக்கிற இந்த மாடர்ன் நம்மளுடைய மாடர்ன் ஆர்மி டீமில் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இன்கார்பரேட் பண்ணி அது ரெண்டையுமே வந்து சேர்ந்து நம்ம நம்மளுடைய நியூ டைப் ஆஃப் ஒரு விதத்தில் வந்து ஆர்மியை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்ட் உத்பவுடைய நோக்கம், சரிங்களா. இதை வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து இந்த உத்பவ் அப்படிங்கிற திட்டத்தை துவங்கி வைத்தார். நெக்ஸ்ட்டு ஸ்வமிதா. ஸோ ஸ்வமிதா அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். இது வந்து April 2021 அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீமுடைய நோக்கம் அப்படிங்கும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கெல்லாம் இப்போ நம்மளுடைய ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இடம் வச்சுருக்கோமோ அதுக்கான ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக நம்மள்ட்டையும் இருக்கும், ஈவன் ஆஃபீஸஸ்லேயும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில். பட் ஆனால் ஈவன் உங்களுக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கணும், பட் ஒரு சில கிராமத்தில் இந்த மாதிரியான லேண்ட் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இல்லை, சரிங்களா. அதுக்காக அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா சரிப்படுத்தணும். அதுக்கான தேவை இருந்ததுனால தான் இந்த ஸ்வமிதா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து 2021 அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 நேஷ்னல் அவார்ட் ஃபார் இ கவர்னன்ஸ், 23rd மின் ஆளுகைக்கான தேசிய விருது இந்த திட்டம் ஸ்வமிதா திட்டத்திற்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ இந்த ஸ்வமிதா திட்டத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திரும்ப அதை வந்து ஒரு தடவை என்னன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நயா சவேரா. நயா சவேரா ஸ்கீமும் வந்து 2007 துவங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இதனுடைய பிரைமரி ஆப்ஜெக்டிவ் அதாவது நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுக்கறதுக்கு, என்னத்துக்கு அவங்களோட ஹையர் ஸ்டடிஸாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணணும்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கணும். நம்மளுடைய இந்தியாவிலேயே கூட ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய குரூப் A, குரூப் B, குரூப் C இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெலாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னா அந்த எக்ஸாம்ஸுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா ஸ்பெஷலிஸ்ட் கோச்சிங் இந்த நயா சவேரா ஸ்கீம் மூலயமா வழங்கப்படுது.
இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போது இதை நியூஸில் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் திருமதி ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நயா சவேரா ஸ்கீமுக்கு கீழே 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதாவது சிக், ஜெயின், முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், பார்சி, இவங்களுக்கும் பர்டிகுலராக வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்பெஷல் கோச்சிங் வில் பி கிவன் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலியமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்போ நயா சவேராவையும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஎம் இபஸ் சேவா ஸ்கீம். இது 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பசுமை இயக்கம், அதாவது க்ரீன் மொபிலிட்டி. ஸோ வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து இ பஸ்ஸஸாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து இந்தியா முழுவதும் இதை வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் சிட்டி பஸ் சர்வீசஸில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இ பஸ் நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன, கார்பன் எமிஷன் எல்லாமே ரொம்ப குறையும். ஸோ இது வந்து நம்மளோட எஸ்டிஜி டெவலப்மெண்ட் கோல்ஸோடு வந்து ஒத்து போகிறதுக்கான ஒரு ஸ்கீமில் தான் இதை பார்க்கப்படுது. ஓகே, இதை வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அவங்க தான் வந்து இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம். இது வந்து 17th September 2023 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு சிஷ்யா பரம்பரைன்னு சொல்லுவோம், அதாவது அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதே தொழிலில் இன்ட்ரெஸ்டடாக அவங்களுடைய குழந்தைகளும் வந்து ஈடுபடுத்தி கற்றுக்குறவாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஸ்டன் ஸ்கில்ஸ் வந்து வேறு யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்குறது அறிவு. அப்போது அந்த கலைகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர்களுக்காக துவங்கப்பட்டது தான் இந்த விஸ்வகர்மா ஸ்கீம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்புகளை வந்து மேம்படுத்துவதற்கும் அவங்களுக்கு அவங்க தயாரித்த அந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் சரியா இதற்கான உதவிகளை இந்த பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம் வந்து வழங்குது. ஸோ அதனால் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ல அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுடைய ஆர்டிஸ்ட் அந்த ஸ்கில்ஸையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். ஓகே, ஸோ இது லான்ச் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, நெக்ஸ்ட் அட்டல் பீமித் வியாக்கித் கல்யாண் யோஜனா. இது வந்து 2018 அறிமுகப்படுத்த ஸ்கீம் தான். இது வந்து ஃபுல்லாக எம்ப்ளாயீஸ்க்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, நிறைய ரெசஷன் இருந்தது, நிறைய பேர் வந்து வேலையை விட்டுருப்பாங்க, வேலை கிடைக்காம இன்னும் ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேட்டகரி, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிதி உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஸோ இதை லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், இதுதான் லான்ச் பண்ணாங்க. 2018 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கீமை வர 2024 June 30 வரைக்குமே வந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் ஸோ அட்டல் பீம்கித் வியாகித் கல்யாண் யோஜனானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம். ஸோ அம்ருத் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் நாடு ஃபுல்லாகவே 1309 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுக்கு, அதை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கும் இந்த திட்டம் வந்து துவங்கியிருக்காங்க. இது இதோட முடிச்சுடுவாங்களான்னா அப்படி இல்லை, இதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அதை எக்ஸ்பான்ஷன் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஏபிஎஸ்எஸ். ஓகே, இதை லான்ச் பண்ணது 2023. ஓகே, ஸோ இது வந்து நீண்ட கால அணுகுமுறை தான். ஸோ இப்போ இதை இப்போ லான்ச் பண்ணிவிட்டு 1-2 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இது ஒரு லாங் டேர்ம் அப்ரோச்சாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கோபர்தன் யோஜனா. கோபர்தன் யோஜனா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, 2018 லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இது. ஸோ இந்த ஸ்கீமுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வேஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயோகேஸை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் கோபர்தன் யோஜனாவோட மெயின் தீம். இது வந்து எதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் மிஷன், ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டு முக்கியமான தீம்ஸ், ஒன்று வந்து கிரியேட்டிங் க்ளீன் வில்லேஜஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டிங் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ வில்லேஜஸ். அதுலேயே தான் ஒரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இல்லையா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அப்போது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் இந்த கோபர்தன் யோஜனா அப்படிங்கிறது வந்து நம்ம அவைல் பண்ணிக்கிறோம். அப்போது என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்ஸை வந்து நம்ம பயோகேஸாக ரிப்ளேஸ் பண்ணிக்கிறோம், அதை வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர பயோகேஸை வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். இதை வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் அண்ட் ஜல்சக்தி யூனிவர்சிட்டி. ஓகே,
இப்போ என்ன அப்படின்னா இந்த கோபர்தன் யோஜனாவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தா, ஸோ இதை சமீபத்தில் இதுக்கான ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல், ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மிஷ்டி. மிஷ்டியை பொறுத்தளவில் இது கம்ப்ளீட்டாக இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியாஸில் அந்த காடுகளை பாதுகாக்கணும். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை வந்து நம்ம ரீஜெனரேட் பண்ணணும். அதுக்கு வந்து லேபர் ஃபோர்ஸும் தேவைப்படுது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த காடை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ஏஃபாரஸ்ட்ரேஷனும் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு டீமை வந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எம்ஜின் ரெக்ஸ், அதாவது எம்ஜினியர் ரேகா இல்லையா, அது மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதுக்கு கீழே வந்து நமக்கு லேபர்ஸ் கிடைப்பாங்க. அந்த மாதிரி கேம்பா அப்படிங்கிறது காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்ட்ரேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி, இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்தும் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஹெல்ப்ஃபுல்லோட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேங்க்ரோவ் பிளான்டேஷன்ஸ் அதை வந்து நடத்துகிறாங்க. மேங்க்ரோவ் தோட்டங்களை வந்து பராமரிப்பதற்கும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மிஷ்டி அப்படிங்கிற ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கிறோம். இதை பற்றி இந்த பட்ஜெட் 2023-24 பட்ஜெட்டில் நம்மளுடைய மத்திய அமைச்சகம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிஷ்டி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கம்ப்ளீட்லி சதுப்பு நில காடுகளை மேம்படுத்துவதற்கு அதனுடைய வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்த ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், அம்ரித் தரோஹர் யோஜனா. ஸோ அம்ரித் தரோஹர் யோஜனாவும் சேம் மிஷ்டியை மாதிரியே தான் இதுவும். இந்த ரெண்டும் ஒரே நாளில் தான் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே என்னைக்குன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சரி. ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே லான்ச் பண்ணுறாங்க, மிஷ்டி அண்ட் அம்ரித் தரோஹர். ஸோ ஃபஸ்ட்டு அம்ரித் தரோஹரை பார்த்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு ராம்சார் சைட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ராம்சார் சைட்டில் ஆல்ரெடி, ஏன்னா ஆல்ரெடி வந்து அதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட தளங்கள் தான். அந்த தளங்களை வந்து நெக்ஸ்ட்டு மேம்படுத்தணும், அங்கே இருக்கிற அந்த வளங்களை வந்து பாதுகாக்கணும், அந்த இருக்கக்கூடிய ஆதாரங்களை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அங்கே மக்களுடைய ஹெல்ப்ஃபுல்னஸோ அந்த ஹெல்ப்போடு வந்து அதை வரலாற்று சாரி சுற்றுலாத்துறைகளாக மேம்படுத்தணுங்கிறது தான் இந்த அம்ரித் தரோஹர் யோஜனாவுடைய நோக்கம். ஸோ இதுலேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கடல் சார்ந்த இந்த சதுப்பு நில காடுகள் இதெல்லாம் இதில் அடங்கும் சரிங்களா. ஸோ மிஷ்டிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிஷ்டியில் வந்து கரையோர வாழ்ந்தங்களில் உள்ள இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். அம்ரித் தரோஹருக்கு கிழக்கு ராம்சர் சைட்டில் வர எல்லா சதுப்பு நிலங்களையும் பாதுகாக்கிறது அன் மேம்படுத்துறது இதுதான். ஓகே நெக்ஸ்ட்டு சாகர் சம்ருதி. இது 2023 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் ஓர பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 18 மீட்டருக்கு அதிகமாக ஆழம் இருக்கக்கூடிய ஏரியாஸில் அந்த பெரிய துறைமுகங்களை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னென்னாக்கா பரிவர்த்தனைகள் அதிகமாக செய்கிறது. ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த போர்ட்ஸ் எல்லாம் நம்ம மேம்படுத்துறது தான் இது சாகர் சம்ருத்தியோட நோக்கம். ஓகே, இதை வந்து அறிமுகப்படுத்தியவர் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்த்துறை அமைச்சர் திரு சர்பானந்தா ஸ்னோபல், இவங்க தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே நெக்ஸ்ட் 100 Days 100 Pays கேம்பெயின். இது வந்து RBI சொல்லியிருக்கிறாங்க, இந்த பிரச்சாரம் கேம்பெயினாக பிரச்சாரம் இல்லையா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பேங்க்ஸ்லாம் நிறைய பேர் டெபாசிட் பண்ணியிருப்போம், ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணி அதை வந்து கிளைம் எடுத்துருக்க மாட்டோம். அது முடி மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு கூட நம்ம வந்து அதை திரும்ப வாங்கியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேஸ் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் டெபாசிட் பண்ணி கிளைம் கொடுக்காமல் இருக்காங்களோ அந்த மாதிரி 100 பேரை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி எதுக்காக அந்த இதெல்லாம் சொல்யூஷன்லாம் வந்து ரிசால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் ஏன் ரிசால்வ் ஆகலை, எதுக்காக அவங்க கிளைம் கொடுக்கல. ஒரு சிலர் வந்து டிபாசிட் பண்ணியிருப்பாங்க, அவங்க நாமினிஸ் எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் யாரும் வந்து கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான டெபாசிட்டை வந்து யார் கிளைம் கொடுக்கலையோ அந்த மாதிரி 100 பேரை கண்டுபிடிச்சி 100 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான தொகையை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், பே பண்ணிடணும்னு சொல்லி RBI அனௌன்ஸ் பண்ண அந்த கேம்பெயின் பேர் தான் 100 Days 100 Pays கேம்பெயின். இது 2023 சொன்னாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு 75 out of 25. இது ஒரு இனிஷியேட்டிவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் இந்த நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, பிளட் ப்ரெஷருக்கும் நீரிழிவு நோய் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட 75 மில்லியன் நபர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வந்து 2025 வந்து அவங்களுக்கு தரமான சிகிச்சைகள் வழங்குவதை உறுதிப்படுத்துறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஸோ அவங்களுக்கான சிகிச்சைகள் எதன் மூலியமாக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் மூலியமாக தான் வழங்கப்படுது. ஓகே ஓகே இதை அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் போஷான் பி பதாய் பி.
இது வந்து 10 மே 2023ல வந்து திருமதி ஸ்மிருதி இராணி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ போஷன் பி பதாய்பி அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போஷன் 2.0 இல்லையா, அதனுடைய ஒரு எக்ஸ்பென்ஷன் சொல்லிக்கலாம், அதையும் மிங்கிள் பண்ணி தான் இதை சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தேவையான தரமான ஆரம்ப கால படிப்பு சரிங்களா, ஆரம்ப கால அந்த கல்வியை கொடுக்கணும், அதற்கு தேவையான போஷாக்கான ஊட்டச்சத்து. ஸோ இது ரெண்டையுமே வந்து குழந்தைகளுக்கு சரியாக கிடைக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த போஷான் தி பதாய்தி அப்படிங்கிற ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே எல்லாரும் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி இருக்கணும், அதுக்கான மீடியம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, எல்லாருக்கும் தேவையான அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உபகரணங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நிறையமே நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணிட்டதுனால நம்ம வீடியோ விஷுவல்ஸு ஆடியோஸ் இந்த மாதிரியே அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் எல்லாமே கிடைப்பதையும் உறுதி செய்து மேற்கொண்டு அவங்களுடைய ஸ்கூல்ஸில் இருக்கிற அந்த அங்கன்வாடிகளுக்கு தேவையான போஷாக், அதாவது குழந்தைகளுக்கு எதெல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து ஹைஜீனிக்காகவும் ஊட்டச்சத்து மிகுந்த பொருளாகவும் கிடைப்பதை இது என்ஷூர் பண்ணு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்கீம்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.